Yeah, viewers, welcome. நான் கோல்டன் க்ளோப் ஜிஜி பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சேஃபாக இருக்கீங்க தானே? இன்னைக்கு ஹெல்த் கிளப் பிளேலிஸ்டில் நான் முதல்லயே தியானத்தை பற்றி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு எபிசோடு போட்டிருந்தேன். மெடிடேஷன், இப்போ மெடிடேஷன்னா என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற செய்முறை விளக்கம் நம்ம ஒன்றொன்னா பார்க்கலாம். தியானம் அப்படிங்கிறதுக்கு என்ன ரீசன் நாம் செய்யணும் அப்படின்னா, என்ன மனசு என்ன நினைக்குது, இரண்டு எனது வாழ்வில் ஏற்படும் மனக்கவலை. கவலை இல்லாத மனிதன் இருக்க முடியுமா? எனது வாழ்வில் ஏற்படும் மனக்கவலைகளுக்கு என்ன காரணம் என்பதை உணர்ந்து, இந்த தியானத்தின் மூலம் அடைந்த சக்தியின் மூலம் அதற்கு நிவாரணம் தேடுவது. நம்ம தியானம் செய்கிறதுனால நம்முடைய மனசு வந்து ரிலாக்ஸ் ஆகி நம்முடைய கவலைகளுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி நிவாரணம் பண்ணுறது அப்படின்னு தேடுறோம். எனது அமைதியான உணர்வுகளின் மூலம் எனது செயல்களையும் அமைதி நிறைந்தவையாக மாற்றி நிரந்தரமாக அமைதியுடன் விளங்கும் மன அமைதியை உருவாக்குவது, இதுதான் தியானம் மெடிடேஷன் அப்படிங்கிறதுக்கான டெஃபினிஷன். இன்னும் கூட சொல்லப்போனால், தியானம் என்றால் என்ன அப்படின்னு சொல்கிறார். நான் யார் என்பதை முழுமையாக அறிந்து கொள்ளும் பயிற்சியே தியானம் என்பதாகும். உள்ளே உறைந்துள்ள நான் யார், வெளியுலக பார்வையில் காணப்படும் நான் யார், தியானத்தின் மூலம் எனது மனக்கவலைகள் அகல்கின்றன, மிகுந்த சந்தோஷத்தை அனுபவம் செய்கிறேன், மேலெழுந்த வாரியாக கவலையுடன் காணப்படும் நான் எனது ஒன்று மிக ஆழ்ந்து நோக்கும்போது உள்ளே இருந்து செயலாற்றும் நான் என்பது அமைதியுடன் விளங்குகிறது. இது இன்னொன்று மிகுந்த நல்ல எண்ணங்களுடனும் நற்குணங்களுடனும் அமைதியுடன் உள்ளே இருக்கும் நான் என்பதே உண்மையானதாகும். மேலும் அமைதிக்கடலான எனது தந்தையும் எனக்கு மிக அருகாமையில் இருக்கிறார் என்பதையும் இந்த தியானத்தின் மூலம் அனுபவம் செய்ய இயலுகிறது. நம் மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் இணைக்கும் பொழுது நமது எண்ணங்கள் அங்கே இங்கேயும் அலைப்பாயாமல் நம்ம தியானத்தில் ஈடுபடும் போது இந்த மாதிரி எண்ணங்கள் நமக்கு ஏற்படும், அது உண்மை. ஆடு தனது தோல் மேல் இருப்பதை அறியாமல் காணாமல் சென்று விட்டதாக தேடித் திரிகின்ற ஆடு மேய்ப்பவரின் கதை பற்றி நாம் அறிவோம். அதாவது, நமக்குள்ளேயே இருக்கிறான் இறைவன். உடம்பு உயிர் தியாகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உடம்பே நம்முடைய ஒரு பொருள் என்றும், அதற்குள்ளே இருக்கிற உயிர் நமக்கு நாம் தேடுகின்ற ஆன்மா என்றும் வள்ளலார் சொல்லியிருக்கிறார். நான் இதுவரை என்னுள்ளே இருந்து வரும் அமைதியை கண்டுணர இயலாமல் அதனை வெளி உலகிலும் மற்ற மனிதர்களிடம் இருப்பதாக நினைத்து இதுவரை தேடி வந்தேன். ஹிந்தியில் துளசிதாஸ் ஒரு தோகையில் சொல்லுவார், இந்த கஸ்தூரி மான் வந்து ஒரு இடத்துல புல் மேய்ந்து கொண்டிருக்குமா, அதனுடைய வயிற்றிலிருந்து வருகின்ற அந்த கஸ்தூரி சுகந்தம் அந்த புல்லிலிருந்து தெரியுமா? ஆனால் அந்த மானுக்கு தெரியாது, அந்த கஸ்தூரி தன் வயிற்றுக்குள்ளிருந்து தான் அந்த உணர்வை வெளிப்படுத்துகிறது, அந்த வாசத்தை கொண்டு வருகிறது என்று. ஆனால் வெளியில் எங்கோ இருப்பதாக அந்த கஸ்தூரி மான் அந்த உணர்வை தேடிக்கொண்டிருக்குமா? அதை போல ஆத்ம சிந்தனை, உள்நோக்குதல், மந்திரங்களை இடைவிடாது ஜபம் செய்வது என்று
பல பயிற்சிகளையும் தியானம் என்று கூறுகின்றனர். லத்தீன் மொழியில் மெடேனி மெடிடேஷன் என்றால் நலம் பெறுவது, துஷீல் என்று பொருள். தியானம் செய்வதும் ஒரு வழியில் மன நலனை அடைவதே ஆகும். ஒரு விளக்கினை உற்றுநோக்கும் பயிற்சி அல்லது மந்திர உச்சரிப்பு ஆகியவையும் தியானம் என்று கூறப்படுகிறது. மந்திரம் என்றால் மனதினை விடுவிப்பது என்று பொருள். ராஜயோக தியான பயிற்சியிலும் மனிதனை ஒருமுகப்படுத்த பயிற்சி அளிக்கப்படுகிறது. ஆனால் பஞ்ச தத்துவங்களால் ஆகிற எந்த பொருளையும் ஆதாரமாக கொள்வதில்லை. ஆனால் இங்கு உள்ளே உள்ள ஆத்மாவையே ஆதாரமாக கொண்டு பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த ஒரு சொல்லை அல்லது மந்திரத்தை தொடர்ந்து உச்சாரணம் செய்வதற்கு மாறாக கருத்துள்ள சொற்றொடர்களை உங்கள் விருப்பம் போல அமைத்து மனதினை அக்கருத்துக்களில் ஈடுபடச் செய்யும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. சிந்தனை செய்வது மனதின் வேலை. ஆதலால் மனதிற்கு நற்சிந்தனைகளை செய்ய கற்பிப்பது மிகவும் இயற்கையான வழி ஆகிறது. இவ்வாறு நல்லெண்ணங்களை மனதில் உற்பத்தி செய்யும் பொழுது நமது ஆத்மாவை சரிவர உணர்ந்து கொள்ள இயலும். இதன் மூலம் என் ஆத்மாவின் இயற்கையான குணமான அமைதியை நான் எளிதாக அனுபவம் செய்ய முடியும். இதுதான் தியானம் என்றால் என்ன என்பதற்கான ஒரு டெஃபினிஷன், ஒரு விளக்கம். இந்த நான் கொடுத்திருக்க இந்த பாடங்களை முதலில் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் தியான பயிற்சி இங்கே கொடுத்துருக்காங்க. இவைகளை நான் அடுத்த எபிசோடில் உங்களுக்கு சொல்கிறேன். அன்டில் தட், பை.